நம்ம இந்தியா ஒன்பது ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இது வரைக்கும் ஜப்பான் பத்தி இல்லைன்னா சைனா பத்தி நிறைய அமேசிங்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா நம்ம

திரும்ப அவங்க நாட்டுக்கு போகும் போது எடுத்துட்டு போக முடியாது மூணாவது விஷயம் மொத முதல சில்ட்ரன்ஸ் டே இந்தியாவில தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளுக்காக சில்ட்ரன்ஸ் டேவா அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க இந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல வழங்கப்படுற எல்லா மசாலா பொருட்களும் எழுபது பர்சன்டேஜ் இந்தியாவில தான் தயாரிக்கப்படுறாங்க அஞ்சாவது விஷயம் மட்டும் போலீஸ் மீச வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேலரியில போனஸ் இருக்குமா ஆறாவது விஷயம் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் வெஜிடேரியன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவில தான் அதிகமான வெஜிடேரியன் சாப்பிட்ற பீப்புள் இருக்காங்களாம் அதாவது இந்தியாவில் டெல்லி இல்லனா மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்காம் ஒரு நாள் நீங்க அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து சுவாசிக்கிறது ஹண்ட்ரட் சிகரெட்ஸ் குடிச்சதுக்கு சமமா எட்டாவது விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அதாவது இந்தியால வெஸ்ட் பெங்கால் சொல்லப்படுற இடத்துல மாடுகளுக்கு எல்லாம் ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாடுகளுக்கும் ஐடென்டி கார்டு இருக்காம் ஒன்பதாவது விஷயம் இந்தியாவை சேர்ந்த சென்டினல் தீவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இத பத்தின போட்டிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த யாருனாலும் அந்த தீவை நெருங்க முடியாது அவங்களோட கலாச்சாரமே ரொம்ப நம்மள வியக்க வைக்கும் அவங்க இன்னும் நெருப்பே கண்டுபிடிக்கல இளநீரையும் தேங்காவும் மட்டுமே சாப்பாடா வச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க so இன்னைக்கு பார்த்த фак்ட்ஸ்ல எந்த фак்ட் பாக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துராதீங்க so அடுத்து amazing ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் until then signing off phenu